அவளுக்கு மூன்றாவது கணவன், அவனுக்கு இரண்டாவது மனைவி. மீண்டும் ஜெயஸ்ரீ, ஈஸ்வர், மகாலட்சுமி பஞ்சாயத்து. கொரோனா காரணமாக உயர்ந்திருந்த ஈஸ்வர் ஜெயஸ்ரீ பிரச்சினை மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தனது கணவர் ஈஸ்வர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும், அவருக்கு சின்னத்தரை நடிகை மகாலட்சுமிக்கும் தவறான உறவு இருப்பதாகவும் கூறி அதிர வைத்தார் ஜெயஸ்ரீ. இதன் பிறகு ஜெயஸ்ரீ தன்னையும் தனது தாய் தந்தையையும் அடித்து சித்திரவதை செய்வதாக கூறி பதற வைத்தார் ஈஸ்வர். இதனைத் தொடர்ந்து இருவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடினர். இவர்கள் விவாகரத்து தொடர்பான வழக்கு தற்போது சென்னை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னை காவல் ஆணையத்திற்கு நடிகர் ஈஸ்வர் தனது வழக்கறிஞர்களுடன் திடீரென வருகை தந்தார். அத்துடன் தனது மனைவி ஜெயஸ்ரீ தற்போது பிரபல தயாரிப்பாளர் ஒருவரின் மகனுடன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வருவதாக கூறி அதிர வைத்தார். அத்தோடு தான் இருக்கும் வீட்டிற்கு மேல்தளத்தில் அந்த தயாரிப்பாளர் மகனுடன் சேர்ந்து ஜெயஸ்ரீ வசித்து வருவதாகவும் திடுக் தகவலை வெளியிட்டார். மேலும் தனது மனைவி ஜெயஸ்ரீ குடும்பம் நடத்தி வரும் அந்த தயாரிப்பாளர் மகனுக்கு தனது மனைவியை விட 6 வயது குறைவு என்றும் குண்டை தூக்கி போட்டார் ஈஸ்வர். அத்தோடு மட்டுமல்லாமல் தனது மனைவி ஜெயஸ்ரீயுடன் குடும்பம் நடத்தும் இளைஞரின் வீட்டில் அதற்கு கடும் எதிர்ப்பு இருப்பதாக ஈஸ்வர் கூறியுள்ளார். மேலும் தனது மகனை மீட்க ஜெயஸ்ரீயை கொலை கூட செய்யப்போவதாக அந்த தயாரிப்பாளர் பேசி வருவதாகவும், எனவே ஜெயஸ்ரீக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு தான் பொறுப்பு இல்லை என்றும் ஈஸ்வர் கூறியிருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லாத சமயத்தில் மிகவும் நல்லவர் போல ஈஸ்வர் முந்திக்கொண்டு எதற்கு காவல் ஆணையர் அலுவலகம் வந்தார், அதுவும் பிரச்சனை செய்யும் தனது மனைவி மீது அவருக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை என கேள்விகள் எழுந்தன. இதுகுறித்து ஜெயஸ்ரீ தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் அளித்த பதில்கள் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக தான் தான் சொல்ல வேண்டும், ஆனால் ஈஸ்வர் கூறுவது ஏன்? இதன் மூலம் ஈஸ்வர் ஏதோ திட்டமிடுவது தெரிவதாக கூறுகிறார் ஜெயஸ்ரீ. மேலும் தற்போது விவாகரத்து வழக்கு முடியும் நிலையில் உள்ளதால் அதனை திசை திருப்ப இப்படி ஈஸ்வர் நாடகம் ஆடுவதாகவும், மேலும் ஜீவனாம்சம் வழங்காமல் தப்பிக்க வெளிநாட்டிற்கு தப்பித்து ஓடக்கூட ஈஸ்வர் பிளான் செய்துள்ளதாகவும், ஆனால் அவர் அப்படி எங்கும் செல்லாத வகையில் தான் லாக் செய்து வைத்திருப்பதாகவும் ஜெயஸ்ரீ தெரிவித்துள்ளார். பொதுவாக பெண்ணுக்கு எதிராக ஏதாவது அவதூறு பரப்ப வேண்டும் என்றால் உடனே அவளுக்கு நிறைய ஆண்களுடன் தொடர்பு உள்ளதாக கூறுவார்கள். அப்படித்தான் ஈஸ்வரும் தன்மீது அவதூறு கூறுகிறார். எனக்கு உதவி செய்யும் நபரை தவறாக பேசி வருகிறார், ஆனால் இவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அவர் ஈஸ்வர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என்றார் ஜெயஸ்ரீ. ஆனா அதுக்கு பிறகும் ஈஸ்வர் இதே மாதிரி பேசுனா அவர் பத்தி பேசவும் என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. அது என்னன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஈஸ்வர் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன விவாகரத்து செய்யாமலேயே ஈஸ்வர் இன்னொரு கல்யாணம் பண்ணினது பெரிய அஃபென்ஸ். கூடிய சீக்கிரத்துல அதுக்கு உண்டான ஆதாரத்தை வெளியிட போற, இப்படி சொல்லியிருக்காங்க ஜெயஸ்ரீ. அதாவது மகாலட்சுமியை ஈஸ்வரோட 2வது மனைவின்னு சொல்லியிருக்காங்க ஜெயஸ்ரீ. அதே சமயம் இதை பத்தி கேட்டா விரைவில் அந்த தயாரிப்பாளர் மகனை, அதுதான் 6 வயது குறைவான அந்த இளைஞரை, 3வதாக ஜெயஸ்ரீ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஈஸ்வர் சொல்றாரு. ஏன்னா ஜெயஸ்ரீ ஈஸ்வருக்கு 2வது மனைவி. இப்படி மறுபடியும் ஜெயஸ்ரீ, ஈஸ்வர், மகாலட்சுமியை மையமா வைத்து மறுபடியும் பஞ்சாயத்து வந்திருக்கு. இதுக்கு யார் தீர்ப்பு சொல்றதுன்னு தான் தெரியல. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.